குழந்தைகளுக்கும் அவளை சார்ந்த பெற்றோர்களுக்கும் ஒரே ஒரு விண்ணப்பம், குழந்தைகளை நிறைய இதில் ஈடுபடுத்த வைங்க. நீங்க அதிகமா குழந்தைகளை பாராட்டாதீர்கள். என் பையன் பிரமாதமா வச்சானே விலைய சொல்லிப்பா. அது என்ன, ஏன் அப்படி சொல்றோம்னா, அந்த வயசுக்கு அது தாங்கிக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி கிடையாது. நான் 9 வயசுல நம்மதான், 8 வயசுல கச்சேரி வாசிக்க ஆரம்பிச்சேன். 10 வயசுலயே 9 வயசுல நான் வாசிச்சாக்க, உங்களை மாதிரி ரசிகாலுங்க காரைக்குடியில இருக்கும்போது ரொம்ப பிரமாதமா வாய்ச்ச தம்பி, ரொம்ப நன்னா வாய்ச்சப்பா அப்படின்னு எங்க அப்பா கரகரன்னு என்னை பிடிச்சி இழுத்துன்னு போயிட்டு வரும் பின்னால. நீ ஏதாவது சொல்றதா எங்கிட்ட சொல்லுங்க, அவன்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்பா. ஏன்னா அந்த நேரத்துல அந்த வயசுல அதை வந்து ஏத்துக்கக்கூடிய மனசு பக்குவம் இல்லாததுனால, ஓ நம்ம நம்ம நன்னா வாய்ச்சிட்டோம், நம்ம பாடிவிட்டோம் அப்படின்னு வளர்ச்சியினுடைய தடையா மாறுவது. அது மாதிரி இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு நன்னா வரணும்னா, நீங்க புகழாதீர்கள், பிரத்தியார் புகழ கேட்டு சந்தோஷப்பட்டுக்கோ அவ்வளோதோட. நீங்களும் இந்த புகழுக்கு ஆசைப்படாமல் வித்தைக்கு ஆசைப்பட்டு இன்னும் இது வந்து மேலும் 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 தோண்ட தோண்ட இது கிடைக்கும். இது இப்போ ஃபிஷர்மேன் போகிறோம், ஒரு போட்டில் சாதாரணமாக போனால் சின்ன மீன் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் பின்னால் போனால் கொஞ்சம் பெரிய மீன் கிடைக்கும், இன்னும் ஆழத்துக்கு போனோம் அப்படின்னா கிடைக்க முடியாத குப்பு முத்துக்கள் பழங்கள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதை தேடி போங்க, புகழை தேடி போகாமல். நாங்கள்லாம் சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே தான், சக்ஸஸ் ஆயிருந்தால் சொல்லுங்க.